அன்பு மாணவச்சனும் வணக்கம். நம்மளுடைய கார்த்திக் மேக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல டிஎன் 10th மேக்ஸ்க்கான வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த வீடியோல சாப்டர் 5 எக்சர்சைஸ் 5.1ல ஃபர்ஸ்ட் டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். ஸ்டூடண்ட்ஸ் நல்லா கவனிங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கும்போது நம்ம இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கான இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தி செஞ்சோம், வொர்க் அவுட் பண்ணோம். கரெக்ட்டா? இப்போ நம்ம அதே மாடல் தான், நம்பர் மட்டும் என்ன செஞ்சிருக்காங்க, மாத்தி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம், நல்லா கவனிங்க. ஃபார்முலா எப்படி எழுதணும்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். 1/2 எழுதிக்கோங்க. x1 y1 x2 y2 x3 y3 அகைன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணுமோ அது அப்படியே லாஸ்ட் எழுதுங்க. ஓகேவா? தென் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மேல இருக்கக்கூடியது x1 y2 x2 y3 x3 y1 தென் உடனே என்ன சைன் மா போடணும், மைனஸ் சைன் போடணும். சரியா? அடுத்து y1 x2 இப்படி எழுதினாலும் ஒண்ணுதான், இல்ல x2 y1 அப்படி எழுதினாலும் ஒண்ணுதான். ஓகேவா? தென் y2 x3 y3 x1 இந்த ஃபார்முலா எழுதியாச்சு. உடனே என்ன சைன் அத மட்டும் ஞாபகம் வைக்கணும், மைனஸ் சைனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம சம்க்குல போலாமா, வொர்க் அவுட் பண்ணலாமா? ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. என்னென்ன கொடுத்துட்டாங்கன்னு பாப்போமா. கவனிங்க, ஃபர்ஸ்ட் 10, மைனஸ் 4, நெக்ஸ்ட் மைனஸ் 8, மைனஸ் 1, தென் மைனஸ் 3, மைனஸ் 5. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் உங்களுக்கு என்னமா சொல்லியிருக்கேன், கொடுத்திருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் சமத்தா ஒரு கிராஃப் வரையணும்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ரைட். கிராஃப் வரைஞ்சிக்கலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கிராஃப் வரைய போறோம். ஓகேவா? Y Y dash X X dash. புரியுதா? கண்ணு டவுட் இருக்கா? ரைட். அடுத்து நல்லா கவனிங்க. இப்போ -10, -4 எங்கமா வரும்? எல்லாமே மைனஸ், ரெண்டு டேர்மே மைனஸ் தான் இருக்கு. எக்ஸும் மைனஸ் தான் இருக்கு, ஒய் மைனஸ் தான் இருக்கு. அப்பனா கண்டிப்பா அந்த மூணுமே இந்த கோஆர்டினேட்ல தான் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொடுத்ததை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாமா? -10, -4 அப்பனா இந்த இடத்துல வச்சுக்கலாம். -10 இங்க இருக்குது, -4 நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். சரியா? -10, -4. ஓகே. சரியா? அடுத்து பாருங்க, -8, -1. சரியாமா? இந்த பாயிண்ட் இங்க மார்க் பண்ணியாச்சு. -10 இங்க இருக்குனா கொஞ்சம் தள்ளி போறோம், -8 இந்த இடத்துல 1 னு வச்சுக்கலாம். சரியா? அப்பனா இத நம்ம -8, -1 அப்படி நம்ம எடுத்துட்டோம் இந்த பாயிண்ட. அடுத்து பாருங்க, -3, -5. -3 இந்த இடத்துல வரும், 5 4 இங்க இருக்கு அப்படின்னா 4 ஓட கீழ இந்த இடத்துல வரும் 5, அப்படிதான். -3, -5 இப்ப ஜாயின் பண்ணிக்கலாமா? நம்ம கண்டிஷன் என்ன, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எந்த சேஞ்சஸ் வரக்கூடாது, அப்படின்னா இதுதான் ஏ. ஏ பாயிண்ட பேஸ் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்த போறோம். ஓகேவாமா? ஏ பாயிண்ட் இது, இத வச்சு நம்ம இப்படி ஆன்டி கிளாக் வைஸ்ல நம்ம சுத்துறோம். அப்பனா செகண்ட் பாயிண்ட் எது கிடைக்கும் நமக்கு, -3, -5. இதுதான் பி, ஆட்டோமேட்டிக்கா இது சி. க்வெஸ்சன் பாருங்க, -10, -4 கரெக்டா? பி -3, -5 ஆனா சேஞ்ச் ஆகும். அது ரெண்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஏன் சார் நம்ம சேஞ்ச் பண்றோம் அப்படியே நம்ம பண்ணக்கூடாது, பண்ணலாம். நம்மளுக்கு சைன் வந்து என்ன ஆகும், சேஞ்சஸ் ஆகும், அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப பாருங்க, இப்ப நான் கரெக்டா இந்த ஆர்டர்ல நான் ஃபார்ம் பண்ணி எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஏ அப்படின்னா -10, -4 எப்படி எழுதியாச்சு. சரியா கண்ணு? அடுத்து பி -3, -5 எழுதியாச்சு. சரியா? நெக்ஸ்ட் சி -8, -1. ஓகே கண்ணு? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம், க்வெஸ்சன்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அத ஒரு கிராஃப் வரையணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். சரியா? அடுத்து நம்ம என்ன செய்யறோம், இது போல கரெக்டா அரேஞ்ச் பண்ணி ஏபிசி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நேம் வைக்கிறோம். x1 y1 x2 y2 x3 y3 எப்படி நம்ம என்ன செய்யறோம், நேம் வைக்கிறோம். புரியுதா? இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்,
இந்த பிக்டோரியல் ஃபார்முலா மாதிரி எழுதி வச்சிருக்கோமா இதுல நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா ரைட் சமத்தை கவனிங்க ரொம்ப ஈஸி சமத்தை கவனிங்க ஃபர்ஸ்ட் 1/2 போட என்ன செஞ்சிர கூடாது மறந்திர கூடாது 1/2 சமத்தை போடுங்க ஓகேவா எழுதுன பிறகு x1 y1 x2 y2 x3 y3 again x1 y1 அப்படியே நம்ம எழுத போறோம் சரி கவனிங்க அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வரணும் -10 அதுக்கு நேரா கீழே எழுதுவோம் -4 அடுத்து -3 -5 நெக்ஸ்ட் -8 -1 ஓகே கண்ணு இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்வோம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதி இருக்கோமோ அதுதான் இங்க வரும் அப்படிதானே ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி இருக்கும் -10 -4 அப்படிதானே அதையில நம்ம இங்க எழுதியாச்சு புரியுதா கண்ணு ரைட் இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதலாமா வொர்க் அவுட் பண்ணலாமா கவனிங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம் மேல இருக்கக்கூடியத கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றோம் ஓகேவா ரைட் கவனிங்க பண்ணலாமா கண்ணு சமத்தை கவனிங்க ஃபர்ஸ்ட் அந்த 1/2 நம்ம எழுத நினைச்ச கூடாது மறந்திர கூடாது பிராக்கெட் அகைன் ஒரு பிராக்கெட் பாருங்க 10 5 ஆர் 50 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஓகேவா 50 அடுத்து 3 1 ஆர் 3 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் சரியா தென் 8 4 ஆர் 32 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஓகே கண்ணு இப்ப என்ன சைன் நம்ம போடணும் மைனஸ் ஓகேவா அகே இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் கீழே இருக்கு ஓகேவா கவனிங்க இந்த டைம் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுத போறோம் சரியா 4 3 4 3 நம்ம 12 பிளஸ் 5 8 40 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆ மாறி ஓகேவா தென் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 10 ஐயும் 1 ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணா 10 இப்ப பாருங்க இது சால்வ் பண்ணலாமா வொர்க் அவுட் பண்ணலாமா சமத்தை கவனிங்க ஈக்குவல் 1/2 பிராக்கெட் 50 பிளஸ் 30 80 82 85 ஓகே அம்மா புரியுதா இத ஆட் பண்ணா நமக்கு 85 வருது உடனே என்ன செய்யுமா மைனஸ் இப்ப பாருங்க 40 பிளஸ் 10 50 50 பிளஸ் 10 60 62 வருது ஓகேவா இப்போ இது ரெண்டும் என்ன செய்ய சொல்லிருக்காங்க சப்ராக்ட் பண்ண சொல்லிருக்காங்க சப்ராக்ட் பண்ணலாமா கண்ணு சமத்தா கவுனிங்க 1/2 5 ல 2 போச்சுனா 3 8 ல 6 போச்சுனா 2 23 இப்போ அதை நம்ம ரிடூஸ் பண்ணலாமா ரிடூஸ் பண்ணலாமா 2 1 ஆர் 2 அகே 3 இருக்கு அப்படிதானே 2 1 ஆர் 2 பேலன்ஸ் என்ன வரும் 1 வரும் பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தா 10 ஆ மாறும் 5 உங்களுக்கு இது எப்படி வந்துச்சுன்னு தெரியல டவுட் ஆ இருந்துச்சு அப்படினா you can just divide in rough column 23 2 ஆல் டிவைட் பண்றோம் 2 1 ஆர் 2 இந்த 3 ஏ இருக்கோம் 2 1 ஆர் 2 ஓகேவா பேலன்ஸ் 1 பாயிண்ட் 0 2 5 ஆர் 10 புரியுதா கண்ணு இப்ப ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் 11.5 என்ன யூனிட் இல்ல மறந்த கூடாது ஸ்கொயர் யூனிட்ஸ் இல்ல என்ன கூடாது மறந்த கூடாது புரியுதாமா எளிமையா இருக்கா ரைட் ஆன்சர் பே எழுத போறோம் நாம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எழுதிட்டு 11.5 ஸ்கொயர் யூனிட்ஸ் இதுதான் ஃபைனல் ஆன்சர் புரியுதாமா யாரோ டவுட் இருக்கா ஈஸியா தானே இருக்கு ஸ்டூடண்ட்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டவுட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச்